வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். உழவர்கரை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரன் வீட்டிற்கு நேற்று மாலை வந்த நபர் தன்னை அமலாக்கத்துறை அதிகாரி என கூறி விசாரணை நடத்தியுள்ளார். அவரது நடவடிக்கையில் சந்தேகம் எழுந்ததால் எம்எல்ஏ உதவியாளர்கள் மர்ம நபரை பிடித்து விசாரித்தனர். இதில் அந்த நபர் அமலாக்கத்துறை அதிகாரி போல நடித்து பணம் பறிக்க முயன்றது தெரியவந்தது. இதனை அடுத்து அந்த நபரை அங்கிருந்தவர்கள் தர்ம அடி கொடுத்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். முன்னதாக அந்த நபர் நேரு எம்எல்ஏவிடம் தொலைபேசி வாயிலாகவும் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம் ஆகியோர் வீடுகளுக்கு நேரடியாக சென்றும் இதேபோல் பேசி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொடர்ந்து பிடிபட்ட நபரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூரை சேர்ந்த வரதராஜன் என தெரியவந்தது. வரதராஜன் ஏற்கனவே அரசியல் கட்சி பிரமுகர்களை ஏமாற்றி பணம் பறித்துள்ளாரா என்பது குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் அருகே மளிகை கடைக்காரரை உல்லாசத்திற்கு அழைத்து ரூபாய் 1.5 லட்சம் பறித்து சென்ற வழக்கில் இளம்பெண்ணை வைத்து கைவரிசை காட்டிய 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். வில்லியனூர் அருகே உள்ள கூடப்பாக்கத்தை சேர்ந்தவர் கருணாகரன். இவர் அதே பகுதியில் மளிகை கடை வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன் கருணாகரன் கடைக்கு வந்த சுமார் 20 வயது மதிக்கத்தக்க இளம்பெண், தனது பெயர் வனிதா என்றும், அனாதையான தான் உறவினர் வீட்டில் தங்கியிருந்து கல்லூரியில் படித்து வருவதாகவும், தற்போது சூழ்நிலை சரியில்லாததால் தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என கூறினார். இதனை நம்பி கருணாகரன் தனது செல்போன் நம்பரை கொடுத்துள்ளார். அதன் பிறகு செல்போனில் இருவரும் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து சகஜமாக பேசினர். அப்போது இளம்பெண் திடீரென்று நாம் உல்லாசமாக இருக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை கேட்டு கருணாகரன் இன்ப அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் அன்று இரவு 7:30 அளவில் போன் செய்து வில்லியனூர் அருகே உள்ள கணவாய்பேட்டை சுடுகாட்டு சாலையில் உள்ள பம்பு செட்டிற்கு வருமாறு கூறினார். உடனே கருணாகரன் அங்கு வந்தார். இருவரும் உல்லாசமாக இருக்க ஆயத்தமானார்கள். அப்போது அங்கு முட்புதரில் பதுங்கியிருந்த 3 பேர் செல்போனில் படம் பிடித்தபடி டார்ச் லைட் அடித்து கொண்டு கருணாகரனை நோக்கி வந்து கருணாகரனை மிரட்டி ரூபாய் 1,25,000 பறித்துக் கொண்டனர். மேலும் வனிதா அந்த கும்பலில் ஒருவர் என தெரிந்து அதிர்ச்சி அடைந்த கருணாகரன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து இளம்பெண்ணை வைத்து மோசடியில் ஈடுபட்ட ராமு, அருண்குமார் ஆகியோரை போலீசார் நேற்று கைது செய்தனர். வனிதா, பிரகாஷ் ஆகியோரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அமெரிக்க டாலர் வழங்குவதாக கூறி ரூபாய் 21.5 லட்சம் மோசடி செய்த பெங்களூர் ஐடி பொறியாளர்கள் இருவரை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஆனந்தரங்கப்பிள்ளை நகரை சேர்ந்தவர் ஜெய ரட்சகன். கடந்த ஜூலை மாதம் இவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட பெங்களூரை சேர்ந்த சுகாஷ் மார்க்கெட்டில் ரூபாய் 88 உள்ள அமெரிக்க USD டாலரை ரூபாய் 85 தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதனை நம்பிய ஜெயரட்சகன் ரூபாய் 21,50,000 சுகாஷ் கூறிய 4 வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைத்தாராம். இதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஜெயரட்சகன் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தபோது மோசடியில் ஈடுபட்டது பெங்களூர் தாவணிக்கரை மாவட்டத்தைச் சேர்ந்த சுகாஷ் மற்றும் அவரது நண்பர் சித்தார் என்பதும், இருவரும் ஐடி பொறியாளர்கள் என தெரியவந்தது. இருவரையும் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து 6 மொபைல் போன், 20 கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுகள், லேப்டாப், 5 வங்கிக் கணக்கு புத்தகங்கள், சிம் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வில்லியனூர் அருகே பட்டப்பகலில் தனியார் கம்பெனி ஊழியரின் வீட்டின் கதவை உடைத்து பணம் நகையை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் அடுத்த தொண்டமானத்தம் மாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர், இவரது மனைவி மகேஸ்வரி, இருவரும் தனியார் நிறுவன ஊழியர்கள். தம்பதி இருவரும் நேற்று வேலைக்கு சென்று விட்டனர். இரு பிள்ளைகளும் கல்லூரி மற்றும் பள்ளிக்கு சென்றனர்.
பணி முடிந்து சந்திரசேகர் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் முன் கதவு உடைக்கப்பட்டு இருந்தது. அறையில் பீரோ உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்தன. பீரோவில் வைத்திருந்த செயின், கம்மல் உள்ளிட்ட 12 கிராம் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி கொலுசு ரொக்கம் ரூபாய் 3500 திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்து சந்திரசேகர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அடுத்தடுத்த 2 கோவிலில் உண்டியல் பணம் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவளக்குப்பத்தை அடுத்த தானாம்பாளையம் பகுதியில் பழமை வாய்ந்த புட்லாய் அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பூஜை முடிந்து நேற்று மாலை கோவிலை அர்ச்சகர் பூட்டி சென்றார். இரவில் மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு கோவில் உள்ளே புகுந்து உண்டியலை உடைத்து காணிக்கை பணத்தை கொள்ளையடித்து சென்று விட்டனர். மேலும் தவளக்குப்பம் சிக்னல் அருகில் உள்ள புத்துமாரியம்மன் கோவிலிலும் இதேபோன்று உண்டியலை உடைத்து மர்ம கும்பல் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகம் சார்பில் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள தடயங்களை வைத்து முகமூடி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மத்தியில் அடுத்தடுத்த 2 கோவில்களில் உண்டியல் பணம் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்குள் செல்போன் போதைப் பொருட்களை வீசிய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய சிறைச்சாலை உள்ளது. இங்கு தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இங்கு கைதிகள் செல்போன் போதைப் பொருட்களை உபயோகிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வரும்பொழுது அவர்களது கூட்டாளிகள் மூலம் இவைகள் சப்ளை செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டது. இது தொடர்பாக சிறைத்துறையினர் அடிக்கடி சோதனை நடத்தி வருகின்றனர். அவ்வப்போது செல்போன் மற்றும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சிறை வளாகத்தில் விசாரணை கைதிகள் பிரிவில் சிறை காவலர்கள் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது 2வது 3வது பாதுகாப்பு சுவருக்கு இடைப்பட்ட பகுதியில் கழிவறை பகுதி அருகே கருப்பு நிறத்தில் சிறிய அளவிலான மர்ம பார்சல் ஒன்று கிடந்தது. இதனால் சந்தேகம் அடைந்த சிறை காவலர்கள் அதனை எடுத்து பிரித்து பார்த்தனர். அதில் செல்போன், சிம் கார்டுகள், 55 பீடிகள், 9 ஹான்ஸ் பாக்கெட்டுகள் இருந்துள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரனுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர் இதுகுறித்து காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வங்கி அதிகாரி போல பேசி முதியவரிடம் ரூபாய் 4.10 லட்சத்தை நூதன முறையில் மோசடி செய்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரவிந்தர் வீதியைச் சேர்ந்த முதியவர் வைத்தியநாதன் அவர் கணக்கு வைத்திருக்கும் தனியார் வங்கியிலிருந்து பேசுவதாக ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய மர்ம நபர் தான் வங்கியின் மேலாளர் என அறிமுகம் செய்துள்ளார். அந்த முதியவரிடம் இன்றுடன் உங்கள் வங்கி கணக்கு காலாவதி ஆகப் போகிறது, அதை தவிர்க்க உங்கள் மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபியை தெரிவிக்க வேண்டும், அவ்வாறு தெரிவித்தால் வங்கி கணக்கை தொடர்ந்து பயன்படுத்தலாம் என கூறியிருக்கிறார். அதை நம்பிய முதியவர் ஓடிபி எண் மட்டுமின்றி அவருடைய ஆதார், பான் கார்டு மற்றும் வங்கி விவரங்களையும் மொபைல் ஆசாமியிடம் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அடுத்த சில நிமிடங்களில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 410,000 ரூபாய் காணாமல் போனது. இதையடுத்து உடனடியாக அவர் சைபர் கிரைம் போலீஸில் முறையிட்டார். தற்போது போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் முத்ரா கடன் பெற்று தருவதாக பண மோசடியில் ஈடுபட்ட பெண் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வண்டிப்பாளையம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன், இவருக்கும் புதுச்சேரி சோம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த நீலா என்கிற தெய்வானை என்பவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது நீலா மத்திய அரசின் பிரதான் மந்திரி முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் வங்கியின் மூலம் கடன் பெற்று தருவதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய மணிகண்டன் ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலம் கடந்த 2022 August 14 ₹17,500 பணம் அனுப்பியுள்ளார். ஆனால் நீலா கூறியபடி வங்கியின் மூலம் முத்ரா கடன் பெற்றுத்தரவில்லை. இது குறித்து மணிகண்டன் புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் நீலா மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் தனியார் விடுதியில் 3.5 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை ஆம்பூர் சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பதாக அதிரடிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அதிரடிப்படை போலீசார் ஆம்பூர் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ஒரு அறையில் பதுக்கி வைத்திருந்த 3.5 கிலோ கஞ்சாவை கண்டெடுத்தனர். இதையடுத்து அந்த ஓட்டல் உரிமையாளரான முதலியார்பேட்டையை சேர்ந்த வினோத்குமார் வயது 35 என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவர் எம்டெக் பட்டதாரி ஆவார். அவரிடம் விசாரணை நடத்தியதில் ஓட்டலுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு சப்ளை செய்ய கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. மேலும் அவருடைய நண்பர் அஸ்வின் வயது 34 மூலம் பெங்களூருவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து புதுவை திருமால் நகரை சேர்ந்த என்ஜினியரிங் பட்டதாரி அஸ்வினையும் போலீசார் கைது செய்தனர். விடுதி அறையில் இருந்த 3.5 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்கள் 2 பேர் மீதும் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.